அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரூஸ்லி தற்காப்புகளை பயிற்சி, நான் உங்கள் பயிற்சியாளர் சுப்ராஜ். நம்ம சேனலில் சிலமுதிரை படைவீச்சுகள் பவுலமைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பாடம் வேல் கம்பு. வேல் கம்புங்கிறது நம்முடைய நார்மலுடைய சிலம்ப கம்பில் அதோடைய ஹெட் பகுதியில் மட்டும் இதை மாட்டியிருப்பாங்க, இந்த கீட்டி மாறக்கூடிய பகுதியை. ஸோ வேல் பாடம் வேல் கம்பு, சரிங்களா? ஸோ இந்த வேல் கம்பில் முதல் பாடமான வணக்க முறை பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இந்த நிலையில் இருக்கோங்க. ஒவ்வொரு கம்பினா முதல்ல பண்ணலாம், அதுக்கப்புறம் வேகமுதல செஞ்சு காட்டுறேன். முதல் நிலை, ஸோ நீங்கள் நிற்கும் நிலை, வேல் கம்பு நிற்கும் நிலை நேரம் நிற்கோங்க. வான் சொல்லும் போது உங்களுடைய கம்பை இந்த மாதிரி பிடிச்சிட்டு, இது வான், முன்பக்கமாக கம்பை முன்பக்கம் எழுத்துக்கோங்க. இரண்டாவது தயார் நிலை, வலது கால பின்பக்கம் வைத்து தயார் நிலை போய்க்கோங்க. நிற்கிறீங்க, ஒன் டூ த்ரீ சொல்லும் போது வலது கால முன்பக்கம் வைத்து கம்பை நல்லா பின்பக்கம் இழுத்து த்ரீ, முன்னாடி ஒரு குத்து. இது முடிஞ்சக்கப்புறம் கவனிங்க, முன்னாடி இருக்கிற அப்படியே பின்பக்கமாக தூக்கி குத்து, ஆக்ஷன் போலேயே போயிட்டு பின்பக்கமாக குத்து. மீண்டும் முன்பக்கமாக கொண்டு வந்து கையை உள்புறமாக, நல்லா உள்புறமாக கொண்டு வந்து நிலைக்கு வந்துடுங்க. நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து முன்பக்கம் ஆசானம் வணக்கம் செய்கிற முறை. இந்த வேகமாக மேலே செய்கிற கவனிங்க, நிறைய நிற்கிறீங்க. மீண்டும் ஒரு முறை நான் கவனிச்சுக்கோங்க, நிறைய நிற்கிறீங்க. ஒவ்வொரு கவுண்டாக செய்யலாம், ஒன் டூ த்ரீ ஃபோர், முன்பக்கம் கொண்டு வந்து கம்பை உள்புறமாக வைத்து ஃபைவ் சிக்ஸ். ஸோ இதுதான் இந்த வேல்கம்பு பாடத்துடைய வணக்க முறைகள். இப்போ கம்பத்தினர் சந்திப்பு வணக்கம் குரு வணக்கம் பண்ணுற மாதிரி வேல் கம்பில் முன்பக்கம் பின்பக்கம் நிலையை காமிச்சிட்டு ஆசானுக்கு வணக்கம் செலுத்தணும். நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த பதிவில் வேல்கம்பத்துடைய பாடமுறைகள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.